ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட் சில்லி ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது கோவிட் நைன்டீன் டைம் எல்லாரும் பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் இருங்க குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருடைய ஃபேவரட் ஸ்வீட் என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட ரெண்டு பிஞ்சு சால்ட் அப்புறமா ரெண்டு பிஞ்சு சோடா உப்பு அப்போ கல நெக்ஸ்ட்டு கலருக்காக நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாம் ரொம்பவும் கொட்டிட்டோன்னா மாவு கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட பதம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தோசை மாவு இருக்கல தோசை மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுதான் இதோட கரெக்டான பருவம் மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இனி நெக்ஸ்ட் பூந்தி ரெடி பண்ணிக்கலாம் பூந்திக்கு ஆயில் எப்போதுமே நல்லா சூடாக இருக்கணும் பூந்தி பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஓட்ட போட்ட ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் மாவு விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் மாவு ஆயிலில் ஆயில் ரொம்ப சூடாக இருந்தால் நல்லா பொரிஞ்சு மேலே வரும் இல்லாமல் இருந்தால் அடியில் போய் தங்கிடும் அதே மாதிரியே லட்டுக்கு வந்து பூந்தி ரொம்ப நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் போட்டு உடனே எடுத்துருங்க கார பூந்திக்குனால் கொஞ்ச நேரம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாட்டியும் மாவு ஊற்றும் போது கரண்டியை வாஷ் பண்ணிக்கணும் அப்போ பூந்தி ஷேப்பாக வரும் உருண்டையே நல்லா அழகாக இருக்கும் பார்க்க எல்லா பூந்தியும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலைங்க ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது ஆஃப் அன் ஹவரே போதும் பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு கடையிலலாம் ஒரு லட்டு வாங்க போகணுன்னா பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபா கொடுக்கணும் ஒரு லட்டுக்கு ஒரு கப் மாவு இருந்தாலே பத்து பதினொன்று பூந்தி சாரி லட்டு அழகாகவே பண்ண வீட்டிலே பண்ணலாம் பாருங்கள் ரெண்டாவது வாட்டிங் கரண்டே வாஷ் பண்ணிவிட்டு மாவு இதே மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ லாக்டவுன் டைம் வேற குழந்தைங்களுக்கு இப்போ பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே பெரியவங்களும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பூந்திக்கு எப்போவுமே ஆயில் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கணும் நம்ம நார்மலாக பலகாரங்கள் பண்ணும்போது அந்த சூட்டை காட்டிலும் ஆயில் ரொம்ப ரொம்ப சூடாக இருந்தால் தான் பூந்தி கரெக்டாக வரும் பூந்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ உருண்டே ஷேப்பாக அழகாக இருக்குன்னு இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபி எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நான் பூந்தி ரெடி பண்ண அதே ஆயிலே கொஞ்சமாக உலந்த திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே கேஷிய நெட் இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட இன்றைக்கு கேஷியனெட் இல்லை இது கூட கற்கண்டு இருந்தால் கற்கண்டும் சேர்க்கலாம் எல்லா உலந்த திராட்சையும் கூறி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் நான் பாகுக்காக ஒரு கப் சுகர் எடுத்துக்கிட்டேன் அது கூட அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சுகர் அதுதான் அதோட கரெக்டான அளவு இப்போ சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையணும் பாருங்க ரெண்டு இதோட பதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை கொஞ்சமாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போல் வரும் பாருங்க இதுதான் இதோட கரெக்டான பதம் ரொம்ப ஒரு நேரம் வச்சுட்டோன்னா சுகர் கெட்டி ஆகிடும் இப்போ நான் பூந்தி எல்லாம் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் அது கூட நம்மளோட சர்க்கரை பாகுவை ஆட் பண்ண போகிறேன் சர்க்கரை பாகுவ எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ பூந்தி எல்லாம் பாகுவே அப்சர்வ் பண்ணிக்கும் சூடோடி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நான் இந்த பூந்தி எல்லாத்தையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா என்னோடய பசங்களுக்கு பூந்தியோ பூந்தி லட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிட்றதை விட இப்படி க்ரஷ் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறமா இது கூடனா கொஞ்சமாக ஏலக்காய் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் கிராம்பு சேர்க்கும் போது லட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கட்டும் நல்ல ஒரு வாசனையும் கட்டும் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு அப்புறமா நான் கொஞ்சமாக பூந்தியாக மாற்றி வச்சுக்கிட்டேன் அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் லட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலும் பரவாயில்லை அப்புறமா நான் வறுத்தெடுத்த உலண்ட திராட்சையும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஐயோ லட்டுன்னு கேட்டாலே எல்லாரும் நினைப்பாங்க ஐயோ ரொம்ப பெரிய வேலை டைம் ஆகும் அப்படி இப்படின்லாம் நினைப்பாங்க ஒன்றுமே இல்லை ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே போதும் சுவையான லட்டு வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ஒரு பூந்தியை உருண்டை பிடிக்கலாம் இதே மாதிரி எல்லா மிக்சிங்கையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலைங்க கஷ்டமே இல்ல மற்ற பலகாரங்கள் பொறிச்சு எடுக்க அளவுக்கு நேரம் கூட இந்த லட்டு பண்றதுக்கு வேண்டாம் இது பெரியவங்கள் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருடைய ஃபேவரட் ஸ்வீட் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது லட்டு தான் ரொம்பவே ஈஸியான ரெசிபி எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு பண் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்னோட இந்த சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் ஏதாவது புதிய வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் லட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த லட்டு லெட்டு செய்து உடனே சாப்பிட்டதை விட ஒரு நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்